ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடகரி சேனல். இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து எந்த டம்ளரில் வந்து நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் உளுந்து அளக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து தலை தட்டாமல் 6 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இட்லி அரிசி கடையில் வாங்கும்போது வெள்ளைக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். ஏன்னா இதில் ரெண்டு வகையான அரிசி இருக்குது, வெள்ளைக்கார் சிகப்புக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்கார் அரிசி வாங்குங்க. இப்போ பாருங்கள், 6 டம்ளர் இட்லி அரிசி இதில் போட்டாச்சு. இப்போ அதே டம்ளரில் நம்ம வந்து 1.5 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறோம். எப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே உளுந்தில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவு 3 தடவை எடுத்து போட்டுக்கணும். இப்போ கரெக்டாக இது எப்படின்னு சொல்லணுன்னா, 1 டீஸ்பூன் வெந்தயம் இருக்கும் இதில். இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் அரிசி உளுந்து ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பைப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 2 தடவை. அப்புறம் 1 தடவை வந்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, ஆரோ வாட்டர், அந்த மாதிரி நீங்கள் அதில் நல்லா 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 டைம் நல்லா ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் முதல்ல நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம், கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து உளுந்துக்கு தண்ணி சேர்க்காதீங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் அப்படியே எடுத்து போடுங்க, தண்ணி சுத்தமாக அதில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் மாவு வந்து நல்லா இப்படி கொஞ்சம் சைட்லலாம் அந்த உளுந்து அப்படியே இருக்கும், முடிச்சு முடிச்சா நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இடையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். இதுக்கு வந்து தண்ணி அப்படியே கொட்டிடாதீங்க, ஒரு டம்ளர்லேயோ அந்த மாதிரி எடுத்து அதாவது உள்ளே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து இதை ஆட்டினாதான் நல்லா உளுந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த வீடியோ. நீங்கள் வந்து எடுக்கும்போது கை ஏதாவது நசுக்கிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து விட்டுட்டு மடியும் போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். இப்போ தலை தட்டி போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம ஒரு டம்ளரில் வந்து அந்த அரிசி அளக்கும் போது நல்லா குமிச்சு கோபுரம் மாதிரி எடுக்கிறது. தலை தட்டி போடுறது அப்படின்னா, அந்த அரிசி வந்து எடுத்துகிட்டு அந்த டம்ளரோட மேல் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து அளந்து போடுறது, அதாவது மட்டமாக அப்படியே அளந்துட்டு போடுறது. அதனால தான் இந்த தலை தட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மாவு பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெண்ணெய் பந்து மாதிரி இருக்கணும் மாவு. நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படி மிதக்கணும், உள்ளுக்குள்ளே மாவு வந்து மூழ்கக்கூடாது. இப்படி வந்து பந்து மாதிரி மேலே வரணும். மழை வந்துட்டுருக்கு வெளியில், ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இப்போ பாருங்கள், உளுந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். ஒருத்தவங்க வந்து ரெண்டையுமே சேர்த்து அரைப்பாங்க, அரிசி உளுந்து, அந்த மாதிரி. எனக்கு அதை எப்படி வரும்னு சொல்லி தெரில. நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். முதல்ல வந்து உளுந்து நம்ம போடுறது தான் நல்லது. உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டும் போது ரொம்ப நேரம் அது அரைப்படும், அப்போ கிரைண்டர் வந்து சூடாயிரும். அதனால் என்றைக்குமே முதல்ல உளுந்து போடுறது தான் நல்லது. இப்போ பாருங்கள், உளுந்து நம்ம எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு உளுந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதுலேயே அப்படியே அரிசியை அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இந்த அளவு வந்து எப்போவுமே சரியாக இருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்டான ஒரு அளவுன்னு சொல்லலாம், நிலையான ஒரு அளவு. எப்போவுமே 4 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1 டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லி கூட கடையில் இருக்குது. ஆனால் அது வந்து ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ், ரொம்ப நேரம் அது ஊற, நைட்டே ஊற வச்சிடணும், தண்ணி அதிகமாக செலவாகும். அதனால் இப்போ எல்லோரும் இந்த வெள்ளை உளுந்து தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பண்ணோம்னா இட்லி வந்து ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இதை விடவே ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் இந்த கருப்பு உளுந்தில் நம்ம செய்யும்போது. பாருங்கள், அரிசி வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசி எடுக்கிற பதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவைக்கு அடுத்த பதம். அப்படி இருக்கும்போது நம்ம அரிசியை வந்து
கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இதில் வந்து இட்லி தோசை எல்லாமே நல்லா சூப்பராக வரும். இந்த அளவு நீங்கள் போட்டு ஆட்டி செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அரிசியும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு அதையும் இப்போ எடுத்து வழித்து பாத்திரத்தில் மாவு பாத்திரத்தில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நம்ம கையை வந்துட்டு வச்சு கலக்கிறது. உளுந்தும் அரிசியும் நல்லா போட்டு நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தோட பேஸ்லேருந்து எடுத்து போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா இப்படி பண்ணி அடித்து அடித்து நல்லா கலக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது உளுந்து வந்து நல்லா உங்களுக்கு அது கூட மிக்ஸ் ஆகி காலையில் நல்லா பொங்கி வரும்போது இட்லி நல்லா நம்ம இட்லி ஊற்றும்போது சாஃப்டாக இருக்கும். இட்லி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இப்படி எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க. நல்லா அடித்து விட்டு கலக்குங்க. இப்போ பாருங்கள், சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 6 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்துக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூனில் ஒரு 10 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நம்ம கரண்டி வச்சு கலக்கினா கூட போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அந்தளவு நான் தண்ணி ஊற்றுனேன் பார்த்தீங்களா, அந்தளவு போதும். இது ரொம்ப கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது வேறு பாத்திரத்தில், இன்னொரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சு ரெண்டாக பிரித்து வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பொங்கி கீழே வழிஞ்சு வராது மாவு. இப்போ நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி பொங்கியிருக்குன்னு. இப்போ பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. இப்போ மாவுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா பொங்கியிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. வீடியோவில் 2 பாத்திரம் நான் ஊற்றி வச்சுருந்தேன், அது நல்லா பொங்கிடுச்சு. உங்களுக்கு இப்போ இதில் இட்லி நான் ஊற்றி காமிக்கிறேன். நான் வந்து இந்த இட்லி பிளேட்டில் இப்படி துணி போட்டு தான் இப்படி நான் ஊற்றுவேன். உங்களோட பிளேட்டில் டைரெக்டாக ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பிளேட்லேயும் ஊற்றலாம். அந்த மாதிரி நல்லா தான் வரும் இட்லி அதுலேயும் கூட. இப்போ பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.